மாற்றம் கொண்டு வரணும். அம்பேத்கர் அப்படிங்கிற தொழிலாளர் எடுக்கும் பார்த்தா பல சக்திகள் வந்து அவரை வந்து மூலாயத்துவத்துக்கு சேவை செய்தவர், அதற்கு ஆதரவா போய் நின்றுட்டாரு. அதனால அவரை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதே நேரத்தில் ஜாதி ஒழிப்புங்கிறது கம்யூனிஸ்டுகள் பேசக்கூடியதா? கம்யூனிஸ்ட் வர்க்கத்தை தானே பார்க்கணும், ஜாதியை வந்து எப்படி பாக்குறாங்க? பல கேள்விகள் நம்ம இணக்கமான தோழர்கள் எதிர்த்தரப்புல இருந்து பல கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு விரிவுரையா தான் இந்த கூட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது வரைக்கும் நமது அமைப்பு முன்னோக்கி இந்த பிரச்சனை எடுத்துட்டுங்கிறது மகிழ்ச்சியான செய்தார். குறிப்பா அம்பேத்கருடைய அரசியல் வளர்ச்சியில பல கட்டம் இருந்தாலும் அவர் 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அவர் வேணா எந்த பேர்னாலும் வச்சிருக்கலாம், ஆனா அவர் தேர்ந்தெடுத்த பேரு அந்த சுதந்திர தொழிலாளர் கட்சிக்கு சிவப்பு நிற கொடியை தான் பயன்படுத்துறாரு. கம்யூனிசம் சார்ந்த ஒரு கொடியை தான் பயன்படுத்துறாரு. அவர் தொழிலாளர் விடுதலைங்கிறத ரொம்ப கடுமையாக பல இடங்கள் வலியுறுத்திருக்கிறார். அந்த 1936 ஆரம்பிச்ச உடனே 1937 நடைபெறக்கூடிய தேர்தல், அப்போ வந்து மாகாணங்கள் வந்து ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுல வந்து அம்பேத்கருடைய சுதந்திர தொழிலாளர் கட்சி போட்டியிடுது. போட்டிட்டு வெந்தவுடன் அவங்க அப்ப அந்த கோட்டி முறை அப்படின்னு ஒரு முறை இருந்துச்சு. கோட்டி முறைன்னா என்னன்னா, இப்ப நம்ம நிலத்துல தண்டல் வசூல் பண்றோம்ல, அந்த மாதிரி தண்டல் வசூல் பண்ற தனியார்கள் இருக்கிறாங்க. அவங்க அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஜமீன்தாரி முறை மாதிரிதான், வேற மாதிரி. அந்த முறையில கடுமையான உழைப்பு சுரண்டல், அதாவது சிறு குறு விவசாயிகளை சக்கையா புழிஞ்செடுத்து அந்த விவசாயிகளுக்கு எந்த தொகையும் கிடைக்காம ஒரு நிலங்களை விக்கிரவுக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த முறையை எதிர்த்துதான் அவர் முதல் முறையாக அப்ப இருந்து அவையில போராடுறாரு. போராடி அந்த கோட்டி சுத்தத்துக்கு எதிராக மிகப்பெரிய தடையை கொண்டு வர்றாரு. தடையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் நேரடி கொள்முதல், நம்ம நீங்க சொல்றோம்ல நேரடியாக உரி விதிப்பு, நேரடியான கொள்முதல் அரசுங்கிற அமைப்புக்கு, அந்த ஒரு இடத்துக்கு நம்ம சொன்ன நில முதலாளித்துவங்கிறதை தாண்டி ஒரு முதலாளித்துவ அமைப்புக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியல் முறைக்கு தள்ளப்பட்டது. அதுக்கான அதுக்கு முன்னாடி எந்த அமைப்பும் அந்த போட்டி பெருசா பேசல, அதுக்கான தனியான அமைப்பு உருவாக்கல. ஆனா அம்பேத்கருடைய சுதந்திர தொழிலாளர் கட்சி தான் அந்த முன்முயற்சி எடுத்து அதை அம்பேத்கர்கள் வெற்றிகரமாக முடிஞ்சுக்கலாம். அங்க இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் விவசாயிகள் குறித்த அவர் பார்வை. நான் பொதுவா அவரு ஒரு பக்க சார்பா பார்த்தாங்கலாம் கிடையாது. அவரை இந்திய அரசியமைப்பு சட்டம் ஏற்றும் பொழுது ரொம்ப தெளிவாக ஒரு வரையறை வைக்கிறாரு, தொழில்கள் மற்றும் விவசாயம் பொதுவுடைமையா இருக்கணும் அப்படிங்கிறார். பொதுவுடைமைனா விவசாயத்தை அரசு நடத்தணும், விவசாய தொழில்துறைங்கிறார் அவர். அன்னைக்கே வந்து விவசாய தொழில்துறை உருவாக்கி கூட்டு பணிகளை உருவாக்கணும், அங்க இருக்க விளைச்சலாக அரசாங்கம் எடுத்து அரசாங்கம் மக்களுக்கு தருங்கிறத மிக தெளிவா அரசாங்கம் தான் ஏற்றுமதிக்கிறது பாருங்க. இதை எல்லாமே முன்வைக்கிறாரு. ஆனா அன்றைக்கு இருந்த அரசு 1947 சட்டம் இயற்றும் பொழுது 50களில் வரும் பொழுது அவங்க வன்மையா மறுக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்க நமக்கு தெரியும் மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற பிரச்சனை அங்க எழுது. அங்க இருந்து மெஜாரிட்டி அனுப்பி பண்ணுறாங்கன்னா விவசாயங்கிறது ஒரு புனித தொழில், வழக்கமா இருக்கு ஒரு புனித சாயம் பண்ணுவாங்கல்ல, ஒரு புனித தொழில், புனித தொழில் புனித பணி, அதை நம்ம தொழில்ங்கிற வரையறுத்துல விவசாயம் வராது, ஆனா அதை விட்டுலாங்கிறாங்க. அப்ப குறிப்பா அவர் சொல்றாரு, நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா இந்திய விவசாயிகள் ரொம்ப வறுமையா இருக்கு, அதுக்கு ஒரு கட்டுரை வரையறாரு. இந்திய விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள் மட்டும் இல்ல விவசாய தொழிலாளர்கள், உண்மையால அவர் பேசுன விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு 300-400 ஏக்கரா வச்சுட்டு ஜமீன்தார்களுக்கு அவர் பேசல, குறுசிறு விவசாயிகள் இன்னைக்கு நம்ம தேதியில போராட்டம் இருந்தாங்கல்ல, இந்த பிரச்சனை அன்னைக்கே பேசுறாரு. பேசி விவசாயத்தை தொழில்முறையை கொண்டு போறது, ஏதாவது தொழிலாளர் நம்ம சட்டங்கள் இந்த விவசாய தொழில் வருவாங்க, அப்படி வந்துட்டு அவனுக்கு குறைந்தபட்ச பணி பாதுகாப்பு, குறைந்தபட்ச உயிர் பாதுகாப்பு கிடைக்குங்கிறத வலியுறுத்துறாரு. ஆனா அன்னைக்கு அது செயல்படுத்த முடியல. இன்னை வரைக்கும் அன்னைக்கும் இல்லை, இன்னை வரைக்குமே விவசாயங்கிறது ஒரு தனியார் தொழில் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு பட்டம் சேர்ந்து இன்னைக்கு முட்டு முழு தான் அதானி மாதிரி அவங்களுக்கு கையளிக்கிறாங்க. ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் முன்னோக்கி எதிர்கொண்டு தான் அவர் அன்னைக்கு பரிந்துரை பண்றாரு. அந்த திட்டமும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுற முதன்மையா அம்பேத்கர் எப்பொழுதும் வந்து அவர் டெமோக்ரஸி அப்படிங்கறத அவர் பேசுறாரு. ஆனா டெமோக்ரஸில பல பல பன்முகங்கள் இருக்குது, அதுல வந்து அவர் பேசுறது சோசியல் டெமோக்ரஸி, சமூக ஜனநாயகங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. இந்த ஜனநாயகம் குறித்த பார்வையில இல்ல விடுதலை குறித்த பார்வையில நேரு கூட வெஸ்டர்ன் டைப் நினைக்கிறாரு. இந்தியா முழுக்க தொழில்மயம் ஆயிட்டா, எல்லாம் மாறிடும், எல்லாம் வருமா வரும், அந்த பிரச்சனை தீர்வுகளா. ஆனா அவர் வந்து கம்யூனிஸ்டா இல்லாட்டி ஒரு குறைஞ்சபட்ச முற்போக்கா சிந்திச்ச நேரு அந்த வகையில மட்டும் எடுத்துக்கிறாரு. அதே நேரத்துல இடதுசாரிகள், அந்த கிடந்த இடதுசாரிகள் முற்று முழுதுமா ஜனநாயகத்தை மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனநாயகத்துக்கு முதலாளிக்கானது, இந்த பாராளுமன்றம் முதலாளிக்கானது, ஆனா அது எல்லாம் மறுத்துட்டு நேரடியான புரட்சிக்கு போலாங்கிற அன்றைக்கு இந்த கட்டத்துல அவங்க அப்படி ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டு கருத்தையும் தாண்டி அம்பேத்கர் முன்வைக்கும் போது வெறும் வந்து விடுதலைங்கிறத மட்டும் அவர் பாக்கல, அதை சமூகத்தோட நினைக்கிறாரு. சமூக விடுதலைங்கிற கருத்தையும் சமூக ஜனநாயகிற கருத்தையும் இந்தியாவிலே முத முதலாம் முன்மொழிஞ்சவர் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு முன்னாடி பல பேர் ஜனநாயகத்தை பற்றி பேசியிருந்தாலும் ஜனநாயகத்தின் கூறுகளை முற்று முதலாக அலசி ஆராய்ந்து ஜனநாயகத்தை சமத்துவத்தை வலியுறுத்தணும், ஈக்குவாலிட்டி இல்லாம சமத்துவம் இல்லாத ஒரு ஜனநாயகம் யாருக்கு தேவை அப்படி வலியுறுத்தி, அப்பயுமே அவர் பிற்காலத்தை இந்திய பாராளுமன்ற வார்த்தைக்கு 1954 கட்டுரை தெளிவா சொல்றாரு. மெஜாரிட்டி மைனாரிட்டி வச்சு ஒரு பார்லிமெண்ட் அமைஞ்சிட்டாரு,
எல்லா உரிமையும் கிடைச்சுங்கிறது பெரிய ஹம்பாக்காது ஒரு போலி வாதம். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஜனநாயகம்ங்கிற பேர் பார்லிமெண்ட் இது எல்லாமே இத்தாலியிலையும் இருந்திருக்கு ஜெர்மனிலையும் இருந்திருக்கு, ஆனால் அதை தாண்டி தான் அங்கே பாயசம் வளர்ந்துருக்குங்கிறத 1954 ரொம்ப தெளிவாக போடிட்டு காட்டுறது. டெமோக்ரஸியை எப்படி வளர்த்துருவோம், அதாவது ஜனநாயகத்தை வளர்த்திருப்பது எப்படி சரியான வழிங்கிற ஒரு கட்டுரையில் அது 1954 ரொம்ப வெளிப்படையாக தெளிவாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் அது எதுவுமே பார்வைக்கிறது. இன்னும் குறிப்பாக அம்பேத்கர் குறித்த தேடுதல் போகும்போது ஜாரியத்தை குறித்த தேடுதலை தாண்டி வேற எதை பற்றியும் யாரும் கவனிக்கிறது இல்லை. அவருடைய அரசியல் பார்வைகள் அதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கணும் மறுக்கல. இருந்தாலும் அரசியல் நோக்கும் போது சமூகத்தோடு சேர்ந்து அரசியல்ங்கிறது அவர் பேசுறாரு. அந்த வகையில் நம் தோழர்கள் பல பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா அது எப்படி ஜாதி ஒழிப்புன்னு பேச முடியும், இது தொழிலாளர்களை பிரிக்காதா? அப்படி பார்த்தா பெண் விடுதலையும் பேச முடியாது, பெண்களும் தொழிலாளர்கள் தான். அப்படி பார்த்தா மாணவர்களுக்கான உரிமையும் பேச முடியாது, மாணவர்களும் ஒரு கடை தொழிலாளர் தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கல எந்த வகையான ஒடுக்குமுறை. அதுக்கு நம்மளுடைய மத்திய குழு உறுப்பினர் சங்கர் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாரு. ஒடுக்குமுறைக்கு எதிரான கருவி தான் நமது மார்க்சிசம். எந்த வகை ஒடுக்குமுறை இருந்தாலும் எதிர்ப்போம், அது ஜாதியா மதமா இனமாகறதுல எல்லா வகையான ஒடுக்குமுறையும் நம்ம எதிர்ப்போம். அப்ப இது தப்பு அப்படின்னா நம்ம தொழிற்சங்க கூட கட்ட முடியாது. ஏன்னா தொழிற்சங்கிறது வெறும் பொருளாதாரவாதம் தான், அது கண்டிப்பாக ஒரு அரசியலா மாறல. இன்னைக்கு அந்த அரசியல மாற்றத்தை கொண்டு வரதான் கம்யூனிஸ்ட் பண்ணி தவிர அதுக்காக தொழிற்சங்கமே கட்ட வேண்டாம், அது பொருளாதாரவாதம் கைவிட முடியாது. அதை செய்யற மாதிரிதான் ஜாதி ஒழிப்புங்கிறது வர்க்கம் வந்து மாறும்போது மாறும், புரட்சியில தான் மாறி நம்ம ஒத்துக்கிட்டாலும் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாற்றம் வரும் வரைக்கும் அந்த மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை அங்கிருந்து வென்றெடுப்பதுக்கு ஜாதி ஒப்பு ஒரு கருவி. அது வென்றெடுப்பது மட்டும் நம்ம இலக்கு இல்லை, அந்த மக்களை வெகுஜன திறல்ல கொண்டு வந்து சேர்ந்து அனைவரும் ஒன்றுதான் புரட்சி நடத்த முடியும். அந்த வகையில் ஜாதி ஒழிப்புங்கிறது மிக முக்கியமான பணியாக எனக்கு முன் இருக்குது. ஏன்னா இங்க ஜாதியும் வர்க்கமும் ரொம்ப பெரிய வித்தியாசமாக தான் பயணிச்சு. நீங்க எப்படி ஒரு வாதத்துல வந்தாலுமே அந்த குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னதான் ஒரு முன்னேற்றம் அடைந்தாலுமே அவங்களுக்கு சமூக நிலைகள்ல அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. வேணும்னா சில புத்திஸ்ட் மாதிரி ஆளுங்க சொல்லிக்கலாம், நாங்க புத்திஸ்டா மாறிட்டோம், நாங்க எங்களுக்கே முடிவெடுத்துட்டோம், நாங்க சொந்தம் சொல்லிக்கலாம் தவிர நாம் தனிமையில ஒரு உட்டபின் சோசியலிசம் மாதிரி அது உட்டபின் புத்திசம் அதை வச்சுட்டு வாழ முடியாது. அப்ப இலக்கமாக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம முதல் கட்டமாக காஸ்ட் அதாவது ஜாதி ரீதியான எதிர்ப்புகளை முறியடித்து ஜாதியை புறத்து அதை தாண்டி மக்களை ஒருங்கிணைக்க முடியாமல் செய்வோம் வந்தாரு. அந்த வழியில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் கூடுதலா வந்து 1930 ரெண்டாம் வட்டமேஜை மாநாடு, அந்த வட்டமேஜை மாநாடுல முதல் நடந்த போது காங்கிரஸ் புறக்கணிக்குது, ரெண்டாவது வட்டமேஜை மாநாடு காங்கிரஸ் இல்லை இல்லை ஏன்னா வழி இல்லை அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா குறைஞ்சபட்ச சீர்திருத்தங்கள் வரும் பொழுது அதை நம்ம வந்து கையெடுக்கணும், யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க சூழல், அன்னைக்கு விடுதலை போராட்ட சூழல்ல. அப்ப ரெண்டாவது வட்டமேஜை மாநாடுல கலந்துக்கு முன்னாடி அம்பேத்கர் ஒரு பேட்டி எடுத்தாங்க, நீங்க அங்க போறது உங்க மக்கள் உரிமைக்காக தானே? ஆம், கண்டிப்பா என் மக்கள் உரிமையும் அவங்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி பண்ணதான் என் முதன்மை நோக்கம். ஆனால் அதற்காக இதை தான் நம்ம புரிந்து கவனிக்கிறோம். அவர் மீண்டும் கவனிக்கிறார், ஆனால் அதற்காக எந்த காரணம் கொண்டும் சுயராஜ்யம் என்பதிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டேன், இந்த நாட்டின் விடுதலை என்று ஒரு அடி பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு. அதே போல 1940 காலகட்டங்கள்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்தியாவுக்கு விடுதலை தேவையா? கண்டிப்பாக தேவைதான். ஆனால் அந்த விடுதலை யார் கைகள் போய் சேர போகிறது என்பதுதான் பிரச்சனை. அவர் பிரிட்டிஷார் ரொம்ப பெருசா இல்ல முடியல, பல இடங்கள்ல அவர் தெளிவா சொல்றார் பிரிட்டிஷார்கள் தங்கள் ஆடம்பர செலவுக்கு செலவு செய்யும் பணத்தில் ஒரு துளி கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்கோ இல்ல இங்க இருக்கு ஏழையர்களுக்கோ கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இது வந்து எந்த வகையிலும் சுதந்திரத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் தரவே தராது, அந்த அமைப்புமுறை அப்படித்தான். அது ஒரு மூலாஜ் அமைப்புமுறை ரொம்ப தெளிவா வரையறது 1940 கட்டுரை எழுதியிருக்கிறாரு. தோழர்கள்லாம் அதையும் கூட எடுத்து பார்க்கலாம். பாஸ்ட் கொடுத்த பார்வையில பொறுத்தவரைக்கும் அவர் அன்னைக்கே சொல்றாரு, பார்ப்பனியம் பாஸ்டுக்கு நிகரான கூட்டம் மாறும், அது மூலாஜி ஏதுவான ஒரு கூட்டமே மாறும். ஏன்னா மூலாஜி வந்து சுழல்வாதத்தினுடைய முகமா இருக்குது, அந்த சுழல்வாதத்தை ரொம்ப எளிமைப்படுத்திருக்கிறது இந்த பார்ப்பனியம் தான். ஏன்னா பார்ப்பனியங்கள்ல அன்றையிலிருந்து இன்றைய வரைக்குமே அன்னைக்கே நம்ம பாக்குறோம், 1925 அவங்க அரசத்தை பாரம்பிக்கிறது, இன்னைய வரைக்கும் மூலாயத்துவத்தின் அத்தனை கூறுகளையும் உள்வாங்கிக் கொண்டு அதே நேரத்தில் மூலாயத்துவம் இந்த பார்ப்பனிய ஒடுக்குமுறையிலிருந்து பார்ப்பனிய மேலாதிக்கத்திலிருந்து பார்ப்பனிய வன்கொடுமைக்கான காரணங்கள் இருந்து பல கூறுகளை இன்னைக்கு மூலாலயம் எடுத்திருக்கு. அப்படியேப்பட்ட மூலாலயம் தான் இன்னைக்கு இந்தியாவில உழவாயிருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு ஏகாதிபத்தியம், ஏகாதிபத்தியம் பார்ப்பனியத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறது தான் வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா ஏகாதிபத்தியத்துக்கு தந்தை போல கூட பார்ப்பனியம் செயல்படுது பல இடங்கள்ல. ஏன்னா ஏகாதிபத்தியம் சில இடங்கள்ல எப்படி அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தலாங்கிறப்ப இங்க கையாள்ற இந்த முறை இருக்குல்ல ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் இது ரொம்ப எளிமையா அவங்க கையாள்றாங்க. இன்னும் சொன்ன பிரித்தாளன் சூழ்ச்சி அப்படிங்கிறது ஏதோ பிரிட்டிஷார் வந்து கொண்டு வந்த மாதிரி தெரியல, அது ஏற்கனவே இங்க இருக்குது. பிரித்தாளன் சூழ்ச்சி தானே எஸ்டிபிசி இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க, அதை ரொம்ப லாபகமா அன்னைக்கு இருந்த காலனியம் கையாண்டது, அதன் பிறகு அதையே முதலாளியம் கையாண்டது, அதன் பிறகு இந்த ஏகாதிபத்தியமும் அதே பிரித்தாளன் சூழ்ச்சியை பார்ப்பனியத்தின் உதவியோடு தொடர்ச்சியா கையாளுது. பார்ப்பனியம் எங்கேயும் முதலாளித்துவத்துக்கோ ஏகாதிபத்திய எதிராக நின்றதாக சரித்திரமே கிடையாது. எப்பொழுதும் ஆலோசித்தார் அங்கிருந்து ஒரு
ஒரு சில சக்திகள் இணக்கமாக மாறுவது போல் தெரிஞ்சாலும் பித்தால காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனா சோழர் முன்னாடி மனதை சொல்ல மாதிரி அன்னைக்கு சொன்ன டாங்கே ஜோசி எல்லாம் பித்தாலத்தில் பார்ப்பனிய போல பாடிகள் மாறி போனார்கள். அதற்காக அம்பேத்கர் முன்கடித்திருந்தோம்னா சொல்ல முடியாது. ஆனா அந்த பார்ப்பனியங்கிற அந்த சித்தாந்தம், அது வெறும் வந்து பார்ப்பனியங்கிறது ஒரு தனி ஒரு ஜாதி இல்ல தனி குறிப்பிட்ட பிரிவு இல்ல, அது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் எல்லா வகையிலையும் ஏகாதிபத்துக்கு துணையாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மற்ற நாடுகள்லாம் எப்படி பாசிசம் வருதுன்னு தெரியாது. எந்த வகையில பாசிசம் உருவாகும், மதமா வருமா இல்ல இனமா வரும் முடியும்னா தெரியாது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பாசிசம்ங்கிறது கண்டிப்பாக பார்ப்பனியமாகத்தான் இருக்கும்ங்கிறத அன்னைக்கே அறுதிட்டு போறாரு. அவர் பாசிசம் வார்த்தையை பயன்படுத்தாத்தையும் தொடர்ச்சியாக வலியுறுத்துறாரு. நீங்க எப்படியாப்பட்ட மக்களாட்சி முறை இங்க வச்சாலும் அதை தனதாக்கி கொள்ளும் திறமை பார்ப்பனியத்தை இருக்கிறது. அதனால்தான் அவர் மீண்டும் மீண்டும் விடுதலைங்கிறப்ப சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ச்சியா உச்சரிக்கிறார். சமூக நீதிங்கிறது இன்னும் ஆழமா வலியுறுத்துறாரு. இதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கொள்ள சரிங்களா. அதனால ஜனநாயகம் குறித்தான பார்வைகளை அம்பேத்கரோட அதிகமா பேசணும் யாரு இல்லைன்னு கூட சொல்லலாம். அதை பத்தி பல கட்டம் இருக்கிறாரு. அதே தான் சிறுபான்மை பெரும்பான்மை மதிக்கணுங்கிற கருத்தையும் அவர் ஒத்துக்கிறாரு. அந்த வேலையில குறிப்பிட்டு சொல்கிறாரு, பார்ப்பனியம்ங்கிற அந்த சிறுபான்மை கருத்தை வச்சிருக்கவங்க பெரும்பான்மையா இருக்க உழைக்கும் மக்களை அடையப்படுத்தி நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த வகையில இந்திய பாராளுமன்றம் எத்தனை பலன் தரும்னு தெரியலங்கிறாரு. இன்னும் அவருடைய கடைசி காலத்தில் என்னிடம் வந்த படித்த வர்க்கம் என்னிட்ட இருந்து எல்லாத்தையும் வசதி வாய்ப்புகளுக்காக என்னை அண்டி இருக்காரு தவிர அவர்கள் என்னுடைய ஏழை மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு எதுவும் கிடைக்கலங்கிறத அவர் உணர்ந்தே எழுதுறாரு. இன்னொரு கட்டாவுடைய கடைசி பிபிசி பேட்டி ஆங்கிலத்தில் வந்ததை பார்த்தா ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஏதோ ஒரு வகையான கம்யூனிசம். ஏன்னா அவரு கம்யூனிசம் பல இடத்துல முரண்பட்டவர், இடதுசாரி இயக்கங்களோட இடதுசாரி இயக்கங்களோட அன்னைக்கு இருந்த இயக்கங்கள் செயல்பாடு வந்து ரொம்ப முரண்படுறதுனால முழுமையா சொல்லாட்டி ஒரு பகுதியில வச்சு அதை உச்சரிச்சு தான் போயிருக்கிறாரு. அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசிருக்கோம். இன்னைக்கு உடனடியா புரட்சி வாரம் பேசுறதுல நம்ம சிபிஎம் ரெஜிஸ்டர் இல்லை, நம்ம தெளிவா சொல்றோம் பிடிஆர்னு சொல்றோம், பீப்புள் டெமோக்ரசி. இன்னைக்கு மக்கள் ஜனநாயகம், அதுவும் புதிய வகையான மக்கள் ஜனநாயகத்தை உருவாக்கணுங்கிறோம். அதை அடுத்து தான் சோசியல் துணைக்கு நகர போறோம். ஆனால் அன்னைக்கு நடக்க போற சோசியத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக புதிய ஜனநாயகத்தை புதிய புரட்சி இன்று நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம இருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைக்கும் போது அதுக்கு தொழிலாளர் வர்க்க தலைமை அப்படிங்கறத ரொம்ப நம்ம தெளிவா வலியுறுத்துறோம். அந்த தொழிலாளர் வர்க்க தலைமைங்கிறது கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவினர் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைய வரைக்கும் கடைநிலை ஊழியர்களாக தொழிலாளி வர்க்கத்தின் ஆணி வேறாக இருப்பவர்கள் இந்த மக்களாக தான் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள். ஆனால் அந்த மக்களை வென்றெடுக்கும் பணிகள் தொடர்ச்சியாக ஜாதி ஒழிப்பை வலியுறுத்தி அவர்களை நாம் நம் கம்யூனிசத்திலிருந்து இணைக்கும் போதுதான் நம் வர்க்க விடுதலையை இன்னும் தீவிரமாகவும் இன்னும் ஆணித்தரமாகவும் கொண்டு போக முடியும். இதில் நடந்த பின்னடைவுகள் தான் பல இடங்களில் அன்றைக்கு இருந்த கம்யூனிசம் தோல்வியை தழுவியது. இன்னமும் கூட ஆனால் அன்னைக்கு தோல்வியை தள்ள கம்யூனிஸ்ட் அத்தனை பேருமே குறைந்தபட்சம் இன்றைய அளவில் தீண்டாமொழி முன்னணி ஒடுக்கப்பட்ட விடுதலை இயக்கம் இப்படி பல இயக்கங்களும் அந்த நயப்புகள் உருவாக்கி இருக்காங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல இன்னும் நம்ம பார்த்தா மாவோயிஸ்ட் கூட ஜாதி ஒழிப்பு முன்னணி ஒரு முன்னணி உருவாக்கிறாங்க. அதனால இந்த அன்னைக்கு நாம் உணர்ந்து கொள்ளவில்லை, அதை நாம் இன்று படிப்படியாக எடுத்துக்கொண்டுதான் சிபிஎம் ரெஜிஸ்டர் இந்த ஜாதி ஒழிப்பு இயக்கம்ங்கிற ஒரு இயக்கம் முன்வைக்கிறது. அதே நேரங்களில் அம்பேத்கருடைய கருத்துக்களை வைத்துதான் டிசம்பர் 6 அம்பேத்கருடைய நினைவு நாள், அதே போல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள், சிறுபான்மையினருடைய உரிமைகளை நசுக்க பாசிசம் எடுத்த முதல் வெற்றிப்படி அதுதான் வச்சுக்கணும். ஒரு சரிகாரஸ்கள் தான் அதை முன் வச்சிருக்காங்க. அது ரெண்டு நம்ம கணக்கெடுத்துக்கிட்டு தான் டிசம்பர் 6 இருந்து அதே போல டிசம்பர் 25 பகவத்கீதையை பார்ப்பனியத்தின் ஆணி வேறாக இருக்கக்கூடிய அந்த பகவத்கீதையை கடுமையாக மறுத்து அம்பேத்கர் அவர்கள் எரிக்கிறாரு. அந்த எரிச்சலாம் டிசம்பர் 25 அது இரண்டையும் நினைவுபூர்வ வகையில் தான் இந்த டிசம்பர் 6 முதல் டிசம்பர் 25 வரை கார்பரேட் காவி எதிர்ப்புக்காக நம்ம அந்த நாளா வந்து செயல்படணும். தொடர்ச்சியாக கார்பரேட்டுக்கு எதிராக பாசிச பார்ப்பனத்துக்கு எதிராக பல கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதுல குறிப்பா சில சோழர் என்ன 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 கூட அழைச்சி தனிப்பட்ட முறையில் அதே போட்டு இங்க பார்ப்பனிய பாசிசங்கிறீங்கிறாங்க. கண்டிப்பாக பார்ப்பனிய பாசிசம் தான். அதான் முன்னாடியே சொல்லுவாரு, மற்ற நாடுகள்ல பாசிசம் எப்படி வரும்னு யாருக்கு எந்த முன்கணிப்பு இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை 1930-35 அம்பேத்கர் தெளிவாக எழுதுகிறார், பின்பு இங்கு ஒரு முதலாளித்துவ ஆட்சி முறை வந்தாலும் பார்ப்பனியம் தான் இடத்தை பிடிக்கிறோம். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் அவங்க டெமோக்ரஸி உங்களை காட்டிடுவாங்க. ஆனா அந்த ஜனநாயகங்கிறது யாருக்கானதுங்கிற கேள்வி, அந்த யாருக்கானதுங்கிறது கண்டிப்பாக பெருமுதலாளிகள். இன்றைக்கும் இந்தியாவில் பெருமுதலாளி வர்க்கம் அப்படின்னு இருக்கிறவங்க எடுத்தீங்கன்னா எல்லாம் பார்ப்பன பணியா கும்பலாதான் இருக்காது, வேற யாரும் இல்லை. இன்னைக்கு கடன் வாங்கி வெளியே போனவங்களா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு கடன் வாங்கி இந்தியாவுடைய பொது சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கிறவங்களா இருக்கட்டும், இன்னும் பார்த்தா லட்சுமி மிட்டல் வெளியே சொல்லி லட்சுமி மிட்டல் இங்க இருந்து போனவர் தான். அதே மாதிரி இந்த பக்கம் கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஜிண்டால் குரூப் இங்க இருந்து போனவங்க தான். இவங்க எல்லாமே தெரிந்தோ தெரியாமலோ இல்ல, மிக திட்டமிட்டு அது பார்ப்பன பணியா கூட்டாதான் இருக்குங்கிறப்ப அந்த ஏகாதிபத்திய
அரசுக்கு ஒற்றுவதற்குரிய இளைய பங்காளியாக மாறிக்கூடிய இந்த பார்ப்பனிய சக்திகளை எதிர்த்து தெளிவான கருத்துக்களை நம்மை காட்டிலும் மிக தீவிரமாக முன்னெடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் தான். அது 1930-35 காலகட்டங்கள்ல இருந்து அவர் இறக்கும் வரை அதை ஒரு பெரிய இயக்கமாகவே மாற்றினார். இன்று யாரெல்லாம் பார்ப்பனியம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை என்று சொன்னார்களோ அத்தனை இயக்கங்களும் ஒட்டுமொத்தமாக பார்ப்பன அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம், பார்ப்பனியத்தை ஒழிப்போங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம், பார்ப்பனியம் ஏகாதிபதி கூட்டாருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆகவே அம்பேத்கரின் கருத்துக்களை இந்த பார்ப்பன எதிர்ப்பில் நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். அந்த கருத்துக்களோடு தான் ரெட் சார் உங்களோட வந்திருக்கிறார். தொடர் தொடர்